வியூ தப்பு, நான் என்ன ட்ரேட் எடுக்க முடியாது, அவ்வளவுதான். உள்ளதான் விழுந்தவங்களுக்கு சோடா பாட்டில் இனி கையில குடுத்திருக்காங்க, நாளைக்கு அதே சோடா பாட்டில் புடுங்கி தலையில அடிப்பாங்க பாருங்க. ஹலோ, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வியூ மாறிச்சுன்னா என்னால எடுக்க முடியாது, ஏன்னா மென்டலி நான் செட் ஆயிட்டேன். இன்னைக்கு நான் மென்டலி அந்த புட் ஆப்ஷன் எடுத்தது என்ன, நேத்துல நான் மென்டலி செட் ஆயிட்டேன், இந்த இடம் வந்தா இப்படி வருங்கிறது செட் ஆயிட்டேன். அதனால தைரியமாக போய் காலையில புட் எடுத்துட்டேன். தெரியும் சொல்லுங்க. இதெல்லாம் தவறு, மேனேஜர்ல இருந்து சூப்பர்வைசர் போட்டிருக்காங்க. நான் வந்து மேனேஜர் 1, அவங்க மேனேஜர் 2. உன்னை வேட்டை விட்டு தூக்கியாச்சு. பிஎம்டி மகளிர் அணி தலைவர் அதான் பேர் மாத்திட்டாரு. அது வேணாம், மேனேஜரே இருக்கட்டும், அதான் நல்லா இருந்துச்சு. இது வேண்டாம், இது சீனி ப்ரோ உங்களை தூக்கியாச்சு. யூ ஆர் ஃபயர்டு. நான் சிஇஓ, அவர் எம்டி. அவர் வந்து யார் சிஇஓ? யார் சிஇஓ? நான் சொல்றேன், யூ ஆர் ஃபயர்டு. மதுக்கர் சார் வந்து ரிசர்ச் அனலிஸ்டா? இல்ல இல்லீங்க. அவரா வந்துருவாரு. சரிங்க, நான் கிளம்புறேன். நானும் கிளம்புறேன் சார். அதுதான் சொல்லுங்க சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆனந்த் பாபு மனோகரன். ஓ, ஆனந்த் பாபு மனோகரன் சார், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ. கோபி சார், பாபு சார், டிராகன் ப்ரோ சொல்லி எல்லாருக்கும். ஓ ஓ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எல்லாத்துக்கும் வர முன்னாள் மேனேஜர் பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த பையல அனுப்பி விட்டுட்டுதான் அந்த பையலோட வேலைக்கு ரெண்டு பேர் அப்பாயின்ட் பண்ணிருக்கு, மேடம் ஒண்ணும் இந்த பையன் ஒண்ணும். அதனால நீ இனிமே வா, சும்மா வேடிக்கை பாரு, பேசாம உட்காரு. அப்படி நானும் பைதான்.
உதய் அப்படிங்கிற கடைசி அந்த ஒரு கமெண்ட் மட்டும் நான் ரீட் பண்ணிடுறேன். ஒர்க் பண்ணிட்டு பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஸ்விங் ட்ரேடா இருக்கும் பட்சத்தில் பண்ணலாம். நீங்க எல்லாமே வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு போக போறீங்க, இன்ட்ராடே மற்றபடி ஆப்ஷன் எல்லாம் பண்ண முடியாது. சோ நீங்க வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா பண்ணலாம், மத்த ட்ரேடிங்ல பண்ண முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், ஓகேங்களா? எஸ் சார், கன்ஃபார்ம். சோ ஆக்சுவலி ஹவர்லயே பண்ணலாம் ப்ரோ. இல்ல ப்ரோ, கஷ்டம் ப்ரோ, கஷ்டம். அதெல்லாம் இல்ல ப்ரோ, நான் வந்து அதுதான் எனக்கு சரியான இஷ்யூ ஃபேஸ் பண்றேன். நீங்க ஒரு பொசிஷன் எடுத்துட்டீங்க ஓகேவா, நீங்க அவர்லினாலும் எதுனாலும் ஒரு பொசிஷன் எடுத்துட்டு அப்புறம் நீங்க எங்க ஒர்க் பாப்பீங்களா இல்ல இந்த ஸ்கிரீனை பாப்பீங்களா, மாத்தி மாத்தி எல்லாம் பாக்க முடியாது. ஏதாவது ஒரு சைடு வந்து உங்களுக்கு பிரஷர் வரும். நானே கபில மறந்து மறந்து போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு ஒரு நேரம் சீரியஸா அப்படிதான் ப்ரோ. என்னோட மேனேஜர் வந்து என்ன ஸ்கிரீன் ஷேர் பண்ணுன்றான் ப்ரோ, அடிக்கடி வந்துட்டு பெருப்பாகுது ப்ரோ. நல்லாத்தையும் ப்ரௌசர் எல்லாம் கிளியர் பண்ணாரு ப்ரோ. நீங்க வேற ஏன் ப்ரோ எல்லாம் கேக்குறீங்க? இல்ல ப்ரோ, ப்ரோக்கர் நீங்க ஃபிளாட் ரேட்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா இங்க 20 ரூபீஸ் வந்து வரவே வராது. ஜெரோதால ப்ரோக்கர் தனியா வரும், இது மட்டும் தனியா தனியா வரும். பையன் செல் 40 ரூபா நமக்கு சேவ் ஆகும். பையர்ஸ்லயா? இல்ல இல்ல, ஃபிளாட் ஆனா ப்ரோ அது அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல ப்ரோ. இப்போதான் புது ப்ரோக்கர், புதுசு இல்ல ப்ரோ. எனக்கு 1 இயர் பிஃபோர் அவர் அனுப்புறேன் நினைக்கிறேன். சொல்லவே இல்ல ப்ரோ, அப்படி இல்லாம இருக்கு.
சரி ஓகே ப்ரோ, இதை நம்ம நாளை கண்டியூ பண்ணலாம் ஓகேங்களா, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஹரி ப்ரோ, பை பை வரும் ப்ரோ. பை வரும் ப்ரோ, பை பை, பிக் பிக் ஃபேன் ப்ரோ. பாலா ப்ரோ, பை 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 எவரிவன், ரெண்டு மணி நேரத்துக்கு பை ப்ரோ, பை. Thank you.